வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரில் மகளிரிட ஒதுக்கீடு மசோதாவை மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அறிமுகப்படுத்தியுள்ளார். காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்களும் மற்றும் துணை முதல்வர் சிவகுமார் ஆகியோர் இன்று தில்லி செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் இன்று திமுக மூத்த நிர்வாகிகள் 3000 பேருக்கு பொற்குழிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்குகிறார். லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் ஆவணங்களை தாக்கல் செய்யாததால் நடிகர் விஷால் அவர்களை வருகின்ற 22ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடிகர் விஜய் ஆண்டனி அவர்களின் மகளின் இறுதி சடங்கு இன்று காலை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று கோவை மாநகரில் விநாயகர் சிலை ஊர்வலத்தை ஒட்டி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற பழைய கட்டிடத்தில் இரு அவைகளின் உறுப்பினர்களும் நேற்று காலை குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். சூரியனை ஆய்வு செய்வதற்கு அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் புவி வட்டப்பாதையிலிருந்து விடுவிக்கப்பட்டு சூரியனின் L1 புள்ளியை நோக்கி தனது பயணத்தை தொடங்கியுள்ளது. இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமினுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. யூடியூபர் DTF வாசன் அவர்களின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய தமிழ்நாடு போக்குவரத்து துறை பரிந்துரை செய்துள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான கோல்டன் டிக்கெட்டை நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு BCCI வழங்கி கௌரவித்துள்ளது. கர்நாடகாவிற்கு காவிரி நீரை தமிழகத்திற்கு தரும் எண்ணம் இல்லை என்று காவிரி நதி நீர் பங்கீடு விஷயம் தொடர்பாக டெல்லி சென்றிருந்த தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2024-25 கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு வருகின்ற May 5 நடைபெற உள்ளதாகவும் மேலும் இதன் முடிவுகள் June 2 வெளியாக உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தேவையான முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சென்னை சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் குழுமம் சார்பில் சூப்பர் எஸ்எஸ் ஸ்மார்ட் என்ற புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது. மொபைல் ஆப்களை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் பண மோசடி செய்யும் ஆப்களை விரைவில் நீக்கம் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் 1000 ரூபாய் கிடைக்காத மகளிர் மேற்கண்ட இந்த இணையதளத்தில் சென்று காரணத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. G20 உச்சி மாநாட்டின் வெற்றி ஒரு கட்சிக்கு மட்டுமானது அல்ல என்றும் ஒட்டுமொத்த நாட்டின் வெற்றி என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள அமைக்கப்பட்ட குழுவின் முதல் கூட்டம் வருகின்ற 23ஆம் தேதி டெல்லியில் நடைபெற உள்ளது. 2000 ரூபாய் நோட்டு திரும்ப பெறப்பட்டதால் வங்கிகளுக்கு விதிக்கப்பட்ட பண கையிருப்பு விகித கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்படும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மனைப்பிரிவுகளை வரைமுறைப்படுத்த February 2024 வரை கால அவகாசம் நீட்டிப்பு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கர்நாடகாவிலிருந்து அடுத்த 15 நாட்களுக்கு 5000 கண்ணாடி தண்ணீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பழனி கோவிலில் பிரசாதமான பஞ்சாமிரதத்தின் விலையை 5 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பலருக்கும் பொறாமை ஏற்படுத்தும் விதமாக இருப்பதாகவும் அனைத்து துறைகளிலும் முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதாகவும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். பவானிசாகரில் இலங்கை தமிழர்களுக்காக கட்டப்பட்ட 425 புதிய வீடுகளை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 44,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய் 30 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்று அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.